ஜெகன் தன்னுடைய நண்பர்களுடன் ஸ்கூல்லிருந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான். மாந்தோப்பு பக்கம் வந்தபோது மற்ற யாவரும் மாங்காய் திருடலாம் என்றனர். ஜெகன் மட்டும் நான் வரமாட்டேன், திருடுவது தவறு என்றான். அவர்கள் திருட சென்றார்கள். ஜெகன் வீட்டுக்கு போய்விட்டான். திருட சென்றவர்களை காவலாளி திட்டி துரத்தி அடித்தான். மறுநாள் ஜெகன் தனியாக வீடு திரும்பினான். மாந்தோப்பு பக்கம் வந்தபோது அந்த காவலாளி ஜெகனை கூப்பிட்டான். சில மாம்பழங்கள் கொடுத்தான். நேற்று நீ மட்டும் உன்னுடைய நண்பர்களுடன் மாங்காய் திருட வரவில்லை, நல்ல பையன், அதற்காகத்தான் இந்த மாம்பழங்கள் என்றான். ஆமாம், உண்மைக்குரிய நேரத்தில் பரிசு கிடைக்கும். எல்லாரும் தவறு செய்யும்போது நீ ஜெகனைப் போல தவறு செய்யாமல் இரு. அப்போது யாருக்கும் கிடைக்காத நன்மைகளை கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தர் உண்மையுள்ளவனை பார்த்து வைக்கின்றார், உரிய நேரத்தில் பரிசு தருவார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 15:4, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஜெபிப்போம். பரலோக தந்தையே, என் நண்பர்கள் தீங்கான காரியத்தை செய்ய என்னை கட்டாயப்படுத்தினாலும் உமக்கு பயந்து அதே செய்யாதிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.